ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே தமிழன் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆஃப்லைன் ஃப்ரேங்க்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல 3 ரவுண்ட் நாங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அடுத்த புயா அடிக்கிற வரைக்கும் நாம்ளே அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியத்தில் இங்கே ஒருத்தர் வருவான் பாருங்கள், என் ஃப்ரெண்டு. அவள் எங்களை காவல் காத்தினே இருப்பாள் பாருங்கோ. இப்போ ஒருத்தர் இனிமே வருவாள் மேலேருந்து, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எங்களை பார்க்கவே பார்க்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. அந்த பொண்ணு போச்சா? இப்போது இவன் அந்த பொண்ணை நாக் பண்ணலான்னுட்டு போவா. ஆனால் என் ஃப்ரெண்டு மித்து அவங்க நாக் ஆகிட்டாங்க. எனக்கு டேமேஜ் கொடுத்துனே இருந்தேன். இவன் நாக் பண்ணிட்டு அவனுக்கு ரிவ்யூ கொடுத்துனே இருந்தேன். பின்னாடி ஒருத்த வந்தா, அவன் இப்போ அடிச்சுனே இருக்கணும் போது என்னை அடிச்சிட்டா. என்னை அடிச்சுட்டு இப்போ அவனும் அவனை நாக் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து ரிவ்யூ கொடுத்துனே இருந்தா. ரிவ்யூ கொடுத்த அப்புறம் நான் அலா கான் பண்ணலான்னுட்டு இருந்தேன். வேணான்னுட்டு, இது ஆஃப்லைன் ஃப்ரெண்ட்க்கு வேணாம் அலா கான் பண்ணுறதுன்னுட்டு விட்டுட்டேன். அப்புறமா அவன் எங்களை அடிச்சிட்டு உள்ளே போயின்னிருந்தான். அப்படியே என் ஃப்ரெண்டையும் அடிச்சிட்டான். டிஃபைட் வந்துச்சு. விட்றா தம்பி, அப்புறம் பார்த்துக்கலாம் அன்னிட்டு மித்தவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க சரியானா அன்னிட்டு விட்டாங்க. இப்போ இந்த மேட்ச்லேயும் கன் கொடுத்தாங்க. ஆனால் கன் வேண்டா தம்பி, அப்படியே ஆஃப்லைனாக இருக்கலாம் அன்னிட்டு சொன்னேன். ஓகே அண்ணா அன்னிட்டு இன்னும் ஆஃப்லைனாக இருந்தா ஆஃப்லைன்லேருந்து அடுத்தா 3 மேட்ச் நம்மள ஜெயிச்சிக்கலாம் தம்பி அண்ணே. ஓகே அண்ணான்ட்டு அவனும் ஆஃப்லைனாக என் கூட இருந்தா. இன்னும் 2 பேரும் அதில் ஒருத்தன் எங்களை காவல் காத்துன்னு இருந்தனே, அவன் போய் ஜோன்லேயே அப்படியே எலிமினேட் ஆகிடுவான். ஜோனில் போய் எலிமினேட் ஆனதும் இன்னொருத்தன் இருப்பான். அவன் போய் என்ன அடிக்கலான்னு பார்க்கலான்னுட்டு விட்டேன். அப்புறம் அவன் நான் கொஞ்சம் நடமாட்டின்னு இருந்தேன். அப்புறமா அவன் சொன்னான் வேண்டான்னுட்டு. அதுக்கப்புறம் நானும் அப்படியே நின்றேன். என் ஃப்ரெண்டு என் பின்னாடி வந்தீங்கன்னா, அப்புறம் அவன் இன்னொருத்தர் இருந்தால் அவன் போய் அங்கே ஒழிச்சின்னு இருந்தால் அடிக்கலான்னுட்டு இனிமையே. ஆனால் அவங்க பார்த்துட்டாங்களா பார்க்கலையான்னுட்டு தெரியல, பார்த்துட்டு நாக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம 2 பேர் தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் நாக் ஆகிட்டான், என் ஃப்ரெண்டு மித்து. அடிச்சுனே இருந்த போது விக்டரில் நாக் ஆகிட்டேன். இன்னும் நான் ஒருத்தர் இருந்தேன். அந்த பொண்ணு என்னையும் அடிச்சிடுச்சு. அப்புறம் 2 மேட்ச் ஆஃப்லைன் ஆகிடுச்சு. விட்றா தம்பி போட்டோம் அன்னிட்டு விட்டுட்டோம். அடுத்த மேட்சும் நம்ம ஆஃப்லைன் இருக்கலான்ட்டு ஆஃப்லைன் கொடுத்துட்டோம். கன் எடுக்கலை. இன்னும் 2 பேர் கன் எடுத்தினாங்க. அதில் ஒருத்த வேதான்ட்டு வந்துட்டு இருந்தானே, அவன் மாத்திரம் எலிமினேட் ஆகிடுவா பிளேஸ் வந்துல போய். அப்புறம் என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறமா நம்ம கொஞ்சம் ஃபோனை அப்படியே இப்படி திருப்பி பார்க்கலான்னுட்டு ஃபோனை கொஞ்சம் திருப்பி பார்த்துன்னு இருந்தோம். அப்புறம் இது எந்த மேப்புன்னுட்டு மேப்பை கொஞ்சம் பார்த்தோம். மேப் பார்த்ததும் ஃபோன் கொஞ்சம் திரும்பிச்சு. ஃபோன் திரும்பினதும் அவன் வேதான்ட்டு போய் ஆஃப்லைனில் செத்துட்டான். அப்புறம் இன்னொருத்தர் இருந்தான், அவனும் போயின்னு இருந்தால் அவனும் செத்துடுவான்னு நினச்சேன். ஆனால் செத்தானா சாவலியா தெரியல. இப்போ அங்கே அவனை செத்தானா சாவலியா தெரியலையே. அடி வாங்கினு இருக்கிறான், ஆனால் அவனும் அடிச்சுனே இருக்கிறான். ஒருத்தனை நாக் பண்ணிட்டான். இன்னும் இருக்கிறாங்கோ, என்ன பண்ணலாம். இன்னும் 3 பேர் இருக்கிறாங்களோ. அவன் அடிப்பானா அடிக்க மாட்டானா தெரியலையே அன்னிட்டு அப்படியே விட்டுடுவோம். ஆனால் நம்ம பிளேஸ் வந்துலேயே நானும் என் ஃப்ரெண்டு மித்து செத்துடுவோம். அப்புறமா நம்ம செத்ததும் அவன் இன்னொருத்தர் இருந்தா, அவனை பார்த்துனே இருந்தோம். அவன் AN-49 பின் உடுப்பி கதை எடுத்துன்னு பார்த்துனே இருந்தேன். எலும்பி வரானா இல்லை வரலையான்னுட்டு உடுப்பி கதை எடுத்துன்னு போயினே இருந்தான். அங்கே ஒருத்த எலும்பி வந்தால் அவனை ஹெட் ஷாட் அடித்தான். 1 டேப்டா சூப்பர் தம்பி அன்னிட்டு அடித்தான். அப்புறம் பார்த்தாக்கா பின்னாடியிலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு அடிச்சிச்சு வீட்டாரில். அந்த பொண்ணுக்கு பார்த்தாக்கா இன்னும் 74 HP அவ்வளோதான் இருந்துச்சு தம்பி அப்படி சொன்னான். இந்த மேட்ச் விடக்கூடாது தம்பி, வெறித்தனமாக அடிக்கணும்னுட்டு கன்னு ஷார்ட் கன் பின்னே
M1887 பின்ன உட்பீக்கர் எடுத்துன்னு போகலான்னு உட்பீக்கர் எடுத்துன்னு அப்புறம் க்ளூவல்ஸ் எடுத்துக்கலான்னு க்ளூவல்ஸ் எடுத்துன்னு மூணு க்ளூவலை. அப்புறம் நம்ம அது ஹெல்மெட்டு ஜாக்கெட்டெல்லாம் எடுத்துக்கலாம் தம்பி அன்னிட்டு ஹெல்மெட் எடுத்துனேன், ஆனால் ஜாக்கெட் வரல. அப்புறம் நான் சி அப்படியே விட்டாங்க, நம்ம அப்படியே போய் நின்றோம். நான் கொஞ்சம் நேரம் இப்படியே நின்றுருந்தேன், கொஞ்சம் நேரம் இருக்கலான்னிட்டு. அப்புறமா வாடா தம்பி போகலாம், இல்லைன்னா எல்லோரும் செத்துடுவாங்க இவங்க இதில்னிட்டு வேதாந்த் மாத்திர பிளே ஜோனில் போய் எலிமினேட் ஆகிடுவேன். நம்ம விடு அவன் போனால் என்ன நாமளே சமாளிச்சிடலான்னிட்டு அடிச்சிட்டான் என்ன. அப்படியே பண்ணியிருந்தேன், இங்கே ஒரிஜின் மெடிக்கேட் போட்டுன்னு இருந்தேன், ஆனால் மெடிக்கேட் வேணால் இவ்வளோ தானே இதாக இருக்குதுன்னிட்டு மெடிக்கேட் போடல. இங்கே போயின்னு இருந்தேன், எங்கள் ஃப்ரெண்ட் மித்துவை அடிச்சிட்டா, இன்னும் அவனை நாக் பண்ணிட்டு மித்துக்கு ரிவ்யூ கொடுக்கலான்னிட்டு போகும்போது போகிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துடுவாள். அப்புறம் க்ளூவல் போட்டுட்டு நான் ரிவ்யூ கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறமா அப்படிக்கான் போய் அடிக்கலாம், யார் வர்றதுன்னு பார்த்தாக்கா இங்கே ஒருத்தர் ஊக்காங்க வந்துடுவாள். அரே ஊக்காங்க வந்துட்டான்னிட்டு ஊக்காங்க வந்துட்டான்னிட்டு நம்ம பின்னாடியிலேருந்து போய் அடிக்கலான்னுக்கா அவன் அங்கே யார் இருக்கிறாங்கன்னிட்டே தெரில. அப்புறம் என்னாச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணின்னு இருந்தோம், க்ளூவல் எடுத்துன்னு போகலான்னிட்டு மறுபடியும் மித்து நாக் ஆகிட்டா அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு என்ன டேமேஜ் ரொம்ப கொடுத்துட்டோ. மெடிக்கிட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒன் டேப் அடிக்கலான்னாக்கா உட்பி கரில் ஒன் டேப் விடவே இல்லை. அப்புறம் இப்படிக்கா போகலான்னா நான் போட்டால் க்ளூவலு எனக்கே இதாக இருக்கிறேன் அன்னிட்டு இப்படிக்கா போனேன். அவன் ஒருத்த கில் எடுத்துட்டா. அப்புறமா என்ன ஆச்சு, இன்னொருத்த தானே அன்னிட்டு இங்கே கிட்டே வந்துட்டா. அப்படியே நம்ம அடிச்சிட்டோம், இன்னும் மூணு ரவுண்ட் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் தம்பி அன்னிட்டு இதாகிட்டோம். அப்புறம் இன்னும் டபுள் உட்பி கரை எடுத்துன்னு போகலாம் அன்னிட்டு க்ளூவல்ஸு பின்ன எடுத்துன்னு போயினே இருந்தேன். போகும்போது அங்கே நான் டபுள் உட்பிக்கர் இருக்குதுன்னு தெரியல எனக்கு, இருந்திருந்தாக்கா நான் M1887 எடுத்துன்னு இருந்தேன், ஆனால் அது தெரியவே இல்லை, அதனால அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா ஐயோ அதை விட்ட அப்புறமே நான் பார்க்குறேன் ஓ டபுள் உட்பிக்கர் இப்போ என்ன பண்ணலாம் அன்னிட்டு விடு அப்படியே அடிக்கலான்னிட்டு அப்படியே போனேன். பின்னாடியிலேருந்து போகலான்னாக்கா வேண்டான்னிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே குதிச்சிட்டுவேன். குதிச்சிட்டு அப்புறம் அப்படிக்கா போயின்னு இருந்தேன். போயின்னு இருக்கிற போது இங்கே ஒருத்த வீட்டு மேலே குதிப்பா, அதை பார்த்து டேமேஜ் கொடுப்பேன் அப்படின்னா அவனுக்கு நாக்கே ஆக மாட்டான். அப்புறம் அவனே பார்த்துட்டு அங்கே கீழே இன்னொருத்த இருந்தா அவனுக்கு ரொம்ப டேமேஜ் கொடுப்பேன் ஸ்கோப் போட்டுனாலும் அவன் ஓடிடுவான். இன்னொரு அடி கொடுத்துருந்தாக்கா நாக் ஆகிட்டு இருப்பா, தெரியலையே விட்டுட்டோமே. அங்கே மேலே ஒருத்தர் இருப்பான், அவனையும் ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னிட்டு ஸ்கோப் போட்டு ஸ்கோப் போட்டும் போது கிட்டே கிட்டவே வரா பைத்தியம் கிட்டே வரும் போதே நம்ம அப்படியே அடிச்சிட்டோம். அப்புறம் அங்கே ஒருத்தர் இருந்தால் அவனையும் கில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த இன்னும் ரெண்டு ரவுண்டு எப்படியாச்சும் ஜெயிக்கணும் ஆனால் அன்னிட்டு அவன் சொன்னான் மித்தோன்னா. அதுதான் உட்ரா தம்பி பார்த்துக்கலான்னிட்டு டபுள் உடுப்பி கற்பதில் ஒரு M1887 பின்ன உடுப்பி கரு எடுத்துன்னு போகலான்னிட்டு போனேன். அப்புறமா அதை பார்த்துன்னு போகலான்னது இந்த ரவுண்டில் பார்க்கலாம். அப் கன் எடுத்துன்னு அப்படியே போய் நின்றுன்னு இருப்பேன், அதை விடுறாங்களா விடலையான்னிட்டு விட்டாங்கோ. நம்ம பின்னாடியிலேருந்து போய் அடிக்கலான்னாக்கா வேண்டாம் அன்னிட்டு முன்னாடியே போயின்னு இருந்தேன். அங்கே அந்த வீட்டுக்குள்ளேருந்து இந்த ஒருத்த தெரியுவான், இப்படிக்கா ஓடி வருவா ஒருத்தன், அவனை பார்த்துட்டு வேண்டாம் இப்படிக்கான்னு போகலாம் அன்னிட்டு இந்த வீட்டுக்குள்ளேருந்து போனேன். அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் தெரியுவான், ஒரு துணி போட்டுன்னு அங்கே நின்றுருப்பா. அவனை பார்த்துட்டு கில் எடுக்கலான்னிட்டு போனாக்கா இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணை நாக் பண்ணிட்டு இங்கே போனேன். இந்த பொண்ணு கடிக்கிறதுக்குள்ளே பின்னாடியிலேருந்து இன்னொருத்த அடிச்சிட்டா, ஊசி போட்டுருந்து அதுக்குள்ளே என்னை நாக் பண்ணிட்டா. அட்ரா மித்து அட்ரா தம்பி சூப்பர்ரா தம்பி இன்னொருத்த இருக்கிறா தம்பி எப்படியாச்சும் அடிச்சிட்றா தம்பி அண்ணன் அவனு சரி விடுவ நான் பார்த்துக்கலான்னிட்டு இது பண்ணா. அவன் கில் எடுத்துன்னு போ ஆச்சு கில் எடுத்துன்னு போகிறேண்ணாண்ணா சரி கில் எடுத்துனே போ தம்பி அண்ணன் இன்னொருத்தனே விட்டுட்டு இங்கே போயின்னு இருந்தா ஷார்ட் கன் எடுத்துக்கோ தம்பி அண்ணன் ஷார்ட் கன் எடுத்துனேன் எடுத்து நீங்கள் போயின்னு இருந்தா அட்ரா ஒன் டேப் தம்பி அண்ணன் ஒன் டேப் அடிச்சிட்டான். அப்புறம் என்னாச்சு, அடுத்த ரவுண்டு ஈக்குவல் ஈக்குவலாக இருக்குது யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் வாங்கோ அன்னிட்டு சொன்னேன். ஓகே அன்னிட்டு அந்த தம்பியை சொன்னிச்சு,
இந்த வாட்டி ஷார்ட் கன்னு ஓடிப்பிக்காரு எடுத்துன்னு போல. அப்புறம் எடுத்துன்னு போனாக்கா அங்கே என்ன நடக்கும்னு தெரியலன்னுட்டு க்ளூவால்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போனேன். க்ளூவால்ஸ் வேணுமாவதுன்னுட்டு க்ளூவால்ஸ் எடுத்துன்னு போனாக்கா அங்கே பார்த்தாக்கா அங்கே பின்னாடியிலேருந்து போய் அடிக்கலான்னு தோணுச்சு. ஆச்சு அண்ணிட்டு போகலான்னுட்டு பின்னாடியிலேருந்து போயின்னு இருந்தேன். அந்த நான் இப்படிக்கா திரும்பி இப்படிக்கா திரும்புறதுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே ஓடிடுவேன். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, இன்னும் என்ன பண்ணுறது அண்ணிட்டு இப்படி போகலான்னு நினச்சி வேணான்னுட்டு இப்படியே போயிடலான்னு போனேன். இங்கே போயின்னு இருந்தேன், ஒரு பொண்ணு தெரிஞ்சிச்சு கண்ணுக்கு. அந்த பொண்ணை அடிக்க இது பண்ணுறேன், இங்கே இந்த கட்டை வேற குறுக்கமாக இருக்குது, இந்த கட்டை குறுக்கமாக இருக்குது, போடி அப்படியே அண்ணிட்டு அடிச்சிட்டேன். அப்புறம் யூனி உடுப்பி கரில் நாக் பண்ணிட்டு நான் கில்லெடுக்காம கையில் ஃபிஷ்டில் அடிச்சு அடிச்சு சாக வைக்கலான்னுட்டு ஃபிஷ்டில் அடிச்சுன்னு இருந்தேன். ஃபிஷ்டில் அடிச்சுட்டு அங்கே அங்கே அடிக்கலாம் அந்த பொண்ணு கண்ணிட்டு போனேன். ஃபிஷ்டில் அடிக்கலான்னுட்டு ஃபிஷ்டில் நான் அடிச்சுன்னே இருந்தேன். ஜோன் வேறு வந்துச்சு, அப்படியே ஓடிட்டேன். அங்கே இன்னொருத்த ஹீரோயிக் பிளேயர் அவனும் நாக் ஆகிட்டான் என் ஃப்ரெண்டு. அப்புறம் கீழே ஏதாச்சும் இருக்கிறேன்னா அன்னிட்டு கீழே இங்கே நின்றுன்னு கீழே பார்த்தேன். மித்த தம்பி வாங்க வா தம்பி மேலே அன்னிட்டு சொன்னேன். இங்கேயே இருக்கிறியா இருறா தம்பி, உனக்கு இருக்குது என் கையில் ஏதாவது சாகுன்ட்டு அடிச்சிட்டேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா, பாய் பாய்.